இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு டிஏ அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து அந்த டிஏ இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்னும் நிறைய அலோவன்ஸஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது அது எந்தெந்த அலவன்ஸ்க்கு எவ்வளோ அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இது மூலமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் நாற்பத்தாறு சதவீதம் இருந்த இந்த டியர்னஸ் அலோவன்ஸை இந்த ஜனவரி மாதத்துலருந்து ஐம்பது சதவீதம் அதாவது நாலு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பது சதவீதமாக போட்டிருக்காங்க இதனால இதே மாதிரியான இன்னும் சில அலவன்சஸ்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாயிருக்கு உதாரணத்துக்கு ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்ற ஹச்ஆரே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ் அவங்களோட ஹாஸ்டல் அலவன்ஸ் திவ்யாங் சில்ட்ரன்ஸ் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அந்த அலவன்ஸ் எல்லாமே ஒரு அரசு ஊழியரோட குடும்பத்துக்கு வர மாதிரி இந்த மாதிரியான அலவன்ஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆயிருக்கு அலவன்ஸ் வந்து நாற்பத்தாறுல இருந்து நாலு இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ ஐம்பது சதவீதம் டிஏ குடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை வந்து அவங்க அந்த அரசு ஊழியர் எந்த ஊர்ல வேலை செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து அது மாறும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரியான காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும் ஸோ அதை பொறுத்து இதை மாற்றுவாங்க உதாரணத்துக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ரூரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஒரு செகண்ட் கிரேடட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அச்சாரியே போடுவாங்க இந்த சிட்டிஸ் வந்து எக்ஸ்ஒய் இசட்னு பேசிக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சாரியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸிட் அதாவது ரீஜியனில் இருக்கிறவங்க அதாவது மெயின் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் செகண்ட் கிரேடட் சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு டென் பெர்சென்டேஜும் பிரிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சிட்டில எக்ஸ் கிரேடட் சிட்டிஸில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட ஹச்ஆர்ஏ வரப்போது செகண்ட் கிரேடட் சிட்டியில இருக்கவங்களுக்கு ஏழாயிரம் ரூபாவும் அதே மாதிரி இசட் அதாவது எக்ஸ் ஒய் ஜெட்னு பிரிக்கிறாங்களா அதுல இசட்ல வரவங்களுக்கு ரூரல்ல வரவங்களுக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த ஹச்ஆர்ஏ அமௌண்ட் இப்படி தான் இருக்க போகுது அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்கற அந்த ஊழியர்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட கல்விக்காக அலோவன்ஸ் கொடுப்பாங்க அந்த அலோவன்ஸும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது அமௌண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அமௌண்ட் அதே மாதிரி குழந்தைங்களோட ஹாஸ்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அவங்களுக்கு இந்த ஹாஸ்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஃபீஸோ இல்லை ஹாஸ்டல் ஃபீஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் நான் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கற தொகை வந்து இவ்வளோதான் அந்த சப்சிடி அமௌண்ட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் திவ்யாங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு கேட்டகரியா இருக்குது ஒரு அரசு ஊழியர் மாற்றுத்திறனாளியாக இருக்கார் அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு அலோவன்ஸ் கொடுப்பாங்க அந்த அலோவன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு மாதத்துக்கு கொடுக்குறாங்க இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த அரசு ஊழியர் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறாங்க அந்த அலவன்ஸோட அமௌண்ட் என்னன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மாசத்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க சோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அகவிலைப்படி அதிகமானதுனால அது ஐம்பது பர்சன்டேஜ் வந்ததுனால மிச்சம் இருக்கிற இந்த மாதிரியான அலவன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாயிருக்கு அதே மாதிரி நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் அந்த சிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருக்கு இதெல்லாம் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து அதாவது இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கணக்கிட்டு இந்த அமௌண்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எஃபெக்டிவா எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் சேலரியில் எல்லாருக்கும் இந்த பெண்டிங் இருந்தது அதாவது மார்ச் தான் இது வருது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணுத்துக்கும் கால்குலேட் பண்ணி அவங்களோட மார்ச் சாலரியிலே போட்டிருக்கிறதா சொல்லி கவர்மெண்ட் இருந்து சொல்லியிருக்காங்க இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ஒரு நம்மளோட எப்பயுமே இந்த செவன்த் பே கமிஷன் மூலமாக இந்த அலவன்சஸ் எல்லாமே ஹைக் பண்ணும்போது விலைவாசியோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ப ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில் செவன்த் பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த டியர்னஸ் அலவன்ஸ் இந்த வருஷம் ஐம்பது பர்சன்டேஜ் தொட்டிருக்காங்க அது அதை தொடர்ந்து மற்றது எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க